அப்பேற்பட்ட அரசாங்கமும் அந்த மாதிரி மினிஸ்டரும் நமக்கு தேவையா அப்படிங்கிறது நம்ம யோசனை பண்ணி பார்க்கணும். இன்றைக்கி நம்ம பார்க்கணும், உதயநிதி ஸ்டாலின் 1800 அந்த சந்த தர்மம் இந்த தர்மம் பண்ணுற அவருக்கு தைரியம் இருந்தால் அதே சனாதன தர்மத்தை பற்றி பேசக்கூடியவர் நம் மினிஸ்டர் அது பண்ணுறேங்கிற ஒரு வேறு மதம், ஒரு கிறிஸ்துவ மதத்துலேயோ இருக்கட்டும் இல்லை ஒரு முஸ்லீம் மதத்து ஒரு இதுலேயோ போய், இல்லைப்பா உங்களை நம்ம இந்து மதத்தில் இருக்கக்கூடிய ஒரு இது எல்லாத்தையுமே தப்பு நாங்கள் சரி பண்ணுறதுக்கு நாங்கள் முயற்சி எடுக்கிறோம். அதே மாதிரி நீங்களும் உங்களுடைய தர்மத்தில் இருக்கக்கூடிய தப்புகளை சரி பண்ணுங்க, நீங்கள் பண்ணுற தப்புன்னு சொல்லக்கூடிய தைரியம் இருந்தால் அவர் மினிஸ்டராகவும் இருக்கட்டும், பாக்கி சனாதன தர்மத்தை பற்றியும் அவர் பேசட்டும். தப்பு சார், இப்போது யாரே இருக்கட்டும், உங்கள் அம்மாவை திட்டினா அபச்சாரமாக திட்டினால் நீங்கள் சும்மா இருப்பீங்களா? நீங்கள் திட்டாமல் இருப்பீங்களா? இல்லை யாரும் உங்கள் அம்மா வந்து அடித்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? திருப்பி எடுப்போம். தட் இஸ் நம்ம தர்மம். சனாதன தர்மங்கிறது நம்ம நாடு, நம்ம நாட்டினுடைய தாய், நம்ம பாரத மாதான் தான் சொல்கிறோம். நம்ம மாதாவும் நம்ம தர்மத்தையும் அவங்க இது பண்ணிதான் அது அது வந்து அது தப்புன்னு சொல்ல முடியும். அம்மாவை திட்டினால் எல்லாருக்குமே கோபம் வரும். இப்போ உங்கள் அம்மாவை விபச்சாரி தான் நீங்கள் சும்மா இருப்பேன், அந்த மாதிரி தான் சூழ்நிலை. சத் குருபியோ நமக ஸ்ரீமந்த ஸ்ரீரங்க ரங்க ரங்க நாராயண ஜீயர் திருவடியேஸ்வரன், ஸ்ரீமந்த ஸ்ரீ ஸ்ரீ முதலியாண்டான் திருவடியேஸ்வரன் எல்லோருக்கும் இன்னைக்கு அஸ்வத் குருபியோ நமக. ஸ்ரீமந்த ஸ்ரீரங்க ரங்க ரங்க நாராயண ஜீயர் திருவடியேஸ்வரன், ஸ்ரீமந்த ஸ்ரீ ஸ்ரீ முதலியாண்டான் திருவடியேஸ்வரன் எல்லோருக்கும் இன்னைக்கு சனாதன தர்மத்தினுடைய பாதுகாப்பாளர் அப்படின்னு சொல்லக்கூடிய பகவான் கிருஷ்ணருடைய பிறந்த நாள் கிருஷ்ண ஜெயந்தி. அதோடு கூடியே நம்மளோட இருக்கக்கூடிய இந்து எழுச்சி பேர்வை உடைய 10வது ஆண்டு உடைய இதோடையும் எல்லோருக்கும் ஒரு ஆசீர்வதித்து அதோட வாழ்த்துக்களை சொல்லி நம்மளுடைய இதை நம்ம இது பண்ணுறோம். சமீபத்தில் நம்ம எல்லோருமே இப்போ ஒரு அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் பார்த்துட்டுருக்கோம். அவர் வந்து சனாதன தர்மத்துக்கும் சனாதன தர்மத்துக்கு விரோதமாகவே அவர் இது பண்ணிட்டுருக்கார். முதல்ல நம்ம சொல்ல வேண்டியது என்னென்னா, ஒரு அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மினிஸ்டர், மினிஸ்டர்னால் அவர் எல்லா தர்மத்துக்கும் எல்லா ஜாதிக்கு ஜாதி மத பேதத்து எல்லாருக்குமே அவர் எந்த விதமான ஒரு இது இல்லாமல் பண்ண வேண்டியது. அப்பேற்பட்ட ஒரு மினிஸ்டர் இப்ப ஒரு தர்மத்தை பற்றியும் ஒரு இதை பற்றியும் பேசக்கூடியது அது கண்டனியம். அப்பேற்பட்ட அரசாங்கமும் அந்த மாதிரி மினிஸ்டரும் நமக்கு தேவையா அப்படிங்கிறது நம்ம யோசனை பண்ணி பார்க்கணும். இன்றைக்கி நம்ம பார்க்கணும், உதயநிதி ஸ்டாலின் 1800 அந்த சந்த தர்மம் இந்த தர்மம் பண்ணுற அவருக்கு தைரியம் இருந்தால் அதே சனாதன தர்மத்தை பற்றி பேசக்கூடியவர் நம் மினிஸ்டர் அது பண்ணுறேங்கிற ஒரு வேறு மதம், ஒரு கிறிஸ்துவ மதத்துலேயோ இருக்கட்டும் இல்லை ஒரு முஸ்லீம் மதத்து ஒரு இதுலேயோ போய், இல்லைப்பா உங்களை நம்ம இந்து மதத்தில் இருக்கக்கூடிய ஒரு இது எல்லாத்தையுமே தப்பு நாங்கள் சரி பண்ணுறதுக்கு நாங்கள் முயற்சி எடுக்கிறோம். அதே மாதிரி நீங்களும் உங்களுடைய தர்மத்தில் இருக்கக்கூடிய தப்புகளை சரி பண்ணுங்க, நீங்கள் பண்ணுற தப்புன்னு சொல்லக்கூடிய தைரியம் இருந்தால் அவர் மினிஸ்டராகவும் இருக்கட்டும், பாக்கி சனாதன தர்மத்தை பற்றியும் அவர் பேசட்டும். நம்ம பார்க்குறோம் இப்போ வந்து இதெல்லாம் எப்படியா இருக்குன்னா, நம்ம இந்த மாவட்டத்துக்கு ஈசல் வரும், இந்த ஈசல் எனக்கும் ரெக்கே இருக்குன்னு சொல்லிட்டு கழுகுக்கு சமானமாக பறக்க போகும். ஆனால் கொஞ்சம் மேலே போன கையிடையே எல்லா உதனும் எறும்புகள் அடிச்சுட்டு போயிடும். அந்த மாதிரி இந்த ஈசல் கும்பல் சனாதன தர்மத்தை பற்றியோ நம்மளுடைய தர்மத்தை பற்றியோ பேசினால் பாக்கி எறும்பு அடிச்சுட்டு போகிற மாதிரி இவங்க அடிச்சுட்டு போகிறது உறுதிங்கிறத நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். அதே மாதிரி தர்மத்தை விரோதமாக இந்த மாதிரி இது அதர்மிகள் அதில் வந்து நம்ம வந்து நம்மளுடைய நாட்டை விட்டு வெளியில் வரட்டணும். யார் யார் இருக்கட்டும், ஏன்னா இப்போ நம்ம சின்ன சின்ன ஒரு விஷயத்தை பார்க்குறோம், எங்கே பார்த்தாலுமே
ஒரு ஆன்டி நேஷனல் ஆக்டிவ் நம்மளுடைய 125 கோடி மக்களுடைய மேக்சிமம் நம்மளுடைய ஹிந்து தர்மிகள் தான். இப்போ அவங்களுடைய சென்சஸ் பிரகாரமே 11% முஸ்லீம்ங்கிறோம், அதர் மைனாரிட்டிஸ் நீங்கள் எப்படி பண்ணியிருந்தாலுமே 9% தான் அப்படிங்கிறாங்க. அப்போ 9%ங்கச்ச 91% இந்துஸ் இருக்கக்கூடிய நமக்கு ஹிந்துக்களுக்கு விரோதமாக இருக்கக்கூடிய யாரையா இருக்கட்டும் நம்ம நாட்டில் இருக்கக்கூடாது, இருக்க விடக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய ஒரே இது. இப்போது இதே நம்ம பார்க்க போன இதே உதயநிதி, அது எங்கள் தாத்தா எங்கள் அப்பா எங்கள் குடும்பம்னு பேசச்ச அவங்களுடைய தாத்தா பகவத் ராமானுஜரை உடைய ஒரு இதை எடுத்து அதில் எல்லாமே காசு பார்த்திங்கன்னா தர்மத்துக்காக சில பேரும் தர்மத்திலேருந்து சில பேர்னா தர்மத்துக்காக பாடுபட்டவங்க சில பேர், தர்மத்து பேரை சொல்லி சம்பாதிச்சவங்க சில பேர், அப்போ இவங்கள தர்மத்து பேரை சொல்லி சம்பாதிக்கிறாங்கங்கிறத போய் நம்ம உறுதியாக சொல்லலாம். ஏன்னா இப்போ வந்து இவங்களுக்கு இவங்க வந்து நாங்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் அந்த இது மைனாரிட்டிஸ் எங்களுக்கு எஸ்சி எஸ்டிக்காரங்க மேலே வரணும் அப்படிங்கிற இவங்க அதுக்கு விரோதம் அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்லலாம். ஏன்னா பகவத் ராமானுஜர் ஜாதி மத பேதமெல்லாம் ஆலய பிரவேசமாக இருக்கட்டும் எல்லாருக்கும் சமானம் அப்படின்னு சொல்லி பகவத் ராமானுஜர் 1000 வருஷத்துக்கு முன்னாடியே இவங்க சொல்லக்கூடிய இன்னிக்கோ நேத்திக்கோ இல்லை இந்த ராமசாமி நாயக்கர் இவங்கெல்லாம் சொல்கிற மாதிரி இன்னிக்கோ நேத்திக்கோ இதே போல் பகவத் ராமானுஜர் 1000 வருஷத்துக்கு முன்னாடியே எல்லாரையுமே ஆலய பிரவேசம் கோவில் பூஜை இது எல்லாத்துக்கும் பகவத் ராமானுஜர் வந்து இது பண்ணியாச்சு. இன்றைக்கி இவங்க சொல்ல இதே பாருங்க, இப்போ வந்து இப்போ ரீசண்ட் நம்ம பார்க்க போனால் நம்ம கேஜிஎஃப் கர்நாடக கோல்டு கோல்டுக்கு தமிழர்கள் தான் டோட்டல் பகவத் லயன் அப்படிங்கக்கூடிய நம்மாழ்வார் சந்நிதியில் அத்தனை பேர் அர்ச்சகரும் தட் இஸ் என்னோடய அத்தனை அர்ச்சகர்களும் டோட்டலாக எல்லாமே எஸ்சி எஸ்சியில் பார்த்தீங்கன்னா பரையர் சமுதாயத்துக்கு சேர்ந்தவங்க தான் கோவில் பூஜையிலேருந்து கோவில் சமுதாயத்துலேருந்து எல்லாமே பண்ணிட்டுருக்குது எஸ்சி தான் பண்ணிட்டுருக்காங்க. அது பகவத் ராமானுஜரோட கைங்கரியம் அந்த இது பிரகாரமே நம்ம இந்த கேஜிஎஃப் அந்த இதில் பகவத்லேருந்து போய் பார்த்துட்டு வேணா போய் அது அங்கே வேறு யாரோ கன்னடாக்காரங்க அவங்கள தமிழ்காரங்க தான் டோட்டல் மெஜாரிட்டி இருக்கக்கூடிய தமிழியன்ஸ் இருக்கக்கூடிய கோவிலில் தான் நம்ம வந்து எஸ்சி எஸ்டி எல்லாமே எஸ்சி டோட்டலாக எஸ்சி பரையர் சமுதாயத்துக்கு சேர்ந்தவங்க வந்து டோட்டல் அத்தனை பேர் கோவில் அர்ச்சகர்லேருந்து கோவில் இதுலேருந்து எல்லாமே நம்ம பண்ணிட்டு வரோம். இவங்க ஒன்றுமே தெரியாமல் இவங்க வந்து ஏன்னா அதை பண்ணியிருக்கக்கூடியது எல்லாருக்குமே நான் ஆஸ் அ ஜியர் ஆஸ் அ இதுவாக அவங்களுக்கு எல்லாருக்குமே நாம் தான் பண்ணிட்டு வரோம். இவங்க அவங்க பண்ணலை இவங்க பண்ணலை அதை அவங்க பண்ணிடுவாங்களா அப்படின்னு இல்லாத இதை சொல்லக்கூடியவங்க மாற்றிக்கணும். ஒரு அரசாங்கம் அரசாங்கமாக இருக்கணுமே தவிர இந்த ஜாதி மதத்தை பார்க்குறது உடனும் அப்படிங்கிறது தான் என்னுடைய இது. திமுக வந்து தேர்தல் வரப்போறதுனால இது போல சர்ச்சைகளை சாமி அவருக்கு சர்ச்சைகள் அவருக்கு என்ன தெரியுமா, இப்போ இந்த மாதிரி பண்ணியிருந்தா வேறு வேறு ஜாதிக்காரங்க தட் இஸ் அவங்களுக்கு இந்த ஜாதி பிரச்சனையை வச்சு இந்த மாதிரி மாற்றி ஒரு கிறிஸ்டியன் அண்ட் முஸ்லீம் ஓட்டு பேங்க் ஒரு இது பண்ணுறதுக்கோசரம் ஒரு அபீஸ்மெண்ட் டு அதர் ரிலீஜியன்ஸ் தேன் இந்துஸ் அப்படின்ட்டு அவங்க வந்து இதை பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம இப்படி பார்க்க போனால் இப்போ இந்த வைஷ்ணவ இதில் வந்து ஸ்ரீரங்கத்தில் கூட நம்ம வந்து இவங்க எல்லாருமே அர்ச்சகர் ஆகலாம் அப்படிங்கிற இதில் வந்து வைஷ்ணவ அர்ச்சகர் ஆகலாங்கிறவர்கள் எல்லா நான் பிராமின்ஸையும் பிராமணர் அல்லாதவங்களுக்கே பஞ்ச சம்ஸ்காரம் பண்ணி அவங்க ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு கவர்மெண்ட் பண்ணதுக்கு நானே இது பண்ணியிருக்கேன். அப்போ அவங்க எப்படி அவங்க பண்ணலை இவங்க பண்ணலை அது சமுதாயம் பண்ண தெரியாமல் பேசக்கூடியது 1008 இது இருக்கு இல்லையா, அதை இவங்க பண்ணுறது என்னென்னா இவங்களுடைய இதுவே வந்து என்னென்னா அப்பீஸ்மெண்ட் டு அதர் ரிலீஜியன் நாட் அதர் காஸ்ட் காஸ்ட் இல்லை வரவே இல்லை அதர் ரிலீஜியன் அப்படிங்கிறது நம்ம உறுதியாக இருக்கும். உதயநிதி எல்லா ஜாதியும் இல்லாம போதும் எனக்கு ஒன்று தான் அப்படின்னு சொல்லி சரி அவருக்கு தைரியம் இருந்தால் சர்ச்சுக்குள்ளேயோ மசீதிக்குள்ள போயோ அவர் இந்த வார்த்தை சொல்லட்டும் எனக்கு எல்லாமே இது எனக்கு எல்லா ஜாதியும் ஒன்று அப்படின்ட்டு ஒன்றும் இல்லை. கெட்ட கேட்டு அவர் என்ன சொன்னார், நான் கிறிஸ்டியனை கல்யாணம் பண்ணியிருக்கேன் இப்போ லாஸ்ட் இயர் ஒரு இதில் சொன்னார் இல்லையா, அதே ஒரு சர்ச்சிலேயோ ஒரு இதுலேயோ போய்
நான் வந்து கிறிஸ்துவ மதத்தில் 1008 இது இருக்குது அதை வந்து நான் இப்போ அப்படி இருக்கச்ச இவர் வந்து இவர் கிறிஸ்துவ மதத்தில் மாறிட்டேன் நான் இது இருக்கேன் எங்கேச்சு இவர் நம்ம ஜீயர் மடத்துக்கு போயிருக்கார் திருக்கோயிலூர் ஜீயர் மடத்துக்கு எலெக்ஷனுக்கு முன்னாடி போய் எனக்கு இது பண்ணுங்கன்னார் அதே மாதிரி அவங்க அம்மா வந்து கோவில் கோவிலாக சுற்றுறாங்க அதான் அவங்க வீட்லேயே அவங்க தடுக்கலாமோ இல்லையோ அவங்க வீட்டில் தடுக்க பார்க்க மத்திய நெல்லூரே பார்த்தோம் திருக்கோஷ்டியூரில் வந்து தேரில் போய் தேர் நின்று போச்சு அந்த மாதிரி சரி யாரையும் குறை சொல்லலாம் இதில் என்னென்னா அவங்களே வீட்டிலேயே அவங்க வீட்டில் இருக்கிறவங்களையே அவங்க சனாதன தர்மத்தை பற்றியோ நம்மளுடைய கலாச்சாரத்தை பற்றியோ தடுக்க முடியல இன்னும் வெளியில் போய் நாட்டில் வேறு வேறு இதில் நான் பண்ணுவேன் அது முதல்ல இவங்க பண்ண வேண்டிய ஒரே இது என்ன தெரியுமா எல்லாம் திமுககாரங்க இருக்கட்டும் இல்லை இந்த இவர் இந்த ராமசாமி நாயக்கர் கும்பலாக இருக்கட்டும் யாரையாக இருக்கட்டும் அவங்க எலெக்ஷனுக்கு நிற்கச்ச அந்த ஃபார்மில் ஜாதின்னு இருக்கு இல்லையா எனக்கு ஜாதி இல்லை நான் வந்து டைரக்டாக எனக்கு ஜாதி இல்லாத மனுஷன் அவங்க எழுதட்டும் இப்போது நம்ம பார்க்குறோம் இப்போ இவங்க கூட தான் ராசா இருக்காங்க நம்ம கோயம்புத்தூரில் எம்பியாக இருக்காங்க இப்போ அவங்க வந்து நின்ன தொகுதி அது இப்போ அதில் வந்து ஜாதி இதில் வந்து என்ன கொட்டிருக்கார் அவருடைய கேஸ்ட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கார் இல்லையா அப்போ அவங்க ஜாதி இல்லாத நீ இது இருக்குச்ச நீ எனக்கு ஜாதி போடுற எதுக்கு ஜாதி போடுறது ஏன் நீங்கள் தடுக்கலாமே இப்போ அதே மாதிரி அவங்க மிஸ்ஸஸ் இதானப்போ நான் அந்த கிறிஸ்துவ மிஸ்ஸஸ் கிறிஸ்துவஸ் கிறிஸ்துவத்து இதில் அவங்க இது பண்ணாங்க அப்போ இவங்களுக்கு ஒரு ஹிந்துவியோ இல்லை வேறவங்கள சொல்லச்சே இவங்களுக்கு வந்து ஒரு இதுவாக இருந்து இவங்க வீட்டில் இவங்களுக்கு தடுக்க முடியல இவங்களுடைய கூட்டத்திலே இவங்களை தடுக்க முடியல முதல்ல இவங்க வந்து லெட் தெம் பி ரைட் லெட் தெம் மேக் தேர் பார்ட்டி அண்ட் தேர் ஒர்க்கர்ஸ் அண்ட் தேர் ஆம்பிஷன் செட் ரைட் அவங்களுடைய கொள்கைகள் அவங்களுடைய இதை வந்து அவங்க வந்து ஃபஸ்ட் செட்ரைட்டாக வச்சுக்கிட்டோம் அப்புறமா நம்ம நாடு நம்மளுடைய கலாச்சாரத்தை பற்றியும் அவங்க பேசக்கூடிய இதுக்கு வரணும் ஸோ உதயநிதி பேசினது பெரிய சர்ச்சைக்குள்ள ஆனாலும் தொடர்ந்து பல விமர்சனங்கள் வந்துட்டு இருக்கு நிலையில் வந்து வட மாநிலத்தை சேர்ந்த ஒருத்தர் வந்து உதயநிதி தலையை வீட்டுனா 10 கோடி ரூபா தரேன்னு சொல்லியிருக்காரு இதை எப்படி பார்க்குறீங்க சாமி அதே ஜாஸ்தி அத்தனை தேவையா ஏன்னா சரி இப்போ என்ன ஈசல்னு சொல்லிட்டு அப்பே பறவைக்கும் ஈசலுக்கும் வே ரெக்கம் உண்டு அதே மாதிரி கழுகுக்கும் ரெக்கம் உண்டு கழுகும் ஈசலும் ஒரே ஒன்றா சேர்க்க முடியுமா அது தானாகவே உதிரும் அந்த மாதிரி அதை சொல்லி இல்லை சார் அவர் சொன்ன வார்த்தைகள் சரியா தவறான்னு யார் உங்க அம்மாவை திட்டினா அபச்சாரமா திட்டினால் நீங்க சும்மா இருப்பீங்களா நீங்க திட்டாம இருப்பீங்களா இல்ல யாரும் உங்க அம்மா வந்து அடிச்சால் நீங்க என்ன பண்ணுவீங்க திருப்பி எடுப்போம் தட் இஸ் நம்ம தர்மம் சனாதன தர்மங்கிறது நம்ம நாடு நம்ம நாட்டினுடைய தாய் நம்ம பாரத மாதான் தான் சொல்றோம் நம்ம மாதாவும் நம்ம தர்மத்தையும் அவங்க இது பண்ணினால் அது அது வந்து அது தப்புன்னு சொல்ல முடியும் அம்மாவை திட்டினால் எல்லாருக்குமே கோபம் வரும் இப்போ உங்கள் அம்மாவை விபச்சாரி தான் நீங்கள் சும்மா இருப்பேன் அந்த மாதிரி தான் சூழ்நிலை சார் இப்போ வந்து இந்தியா பேரை மாற்றணும் பாரத் அப்படின்னு நான் கொண்டு வரணும்னு சொல்கிறாங்க அதே தரப்பில் எதிர்ப்புகளும் தெரிவிக்கப்படுது இல்லை இல்லை சொல்லி பாயரை எதுக்காக மாற்றணும் சரி நம்ம நம்ம நாட்டே வந்து பாரத நாடுன்னு எல்லா இடத்துலையுமே இருக்குது சரி நம்ம வந்து நேற்றுக்கு செய்யப்போது நம்ம எங்கேயாவது பார்க்குறோம் வந்தே மாத்திரம் நம்ம சொல்லி என்ன பண்ணுறோம் இல்லை இன்றைக்கி இந்த காங்கிரஸாக இருக்கட்டும் இப்போது இப்போ இது பல வருஷமாக காங்கிரஸே ஆண்டுன்னு எல்லா இடத்துலையும் எங்கேயாவது அவங்க வந்து இடத்துல இந்தியாவுக்கு ஜெய் இந்தியா ஜெயின்னு சொல்லியிருக்காங்களா எங்கேயாவது ஒரு இடத்துல அவங்க இந்தியா ஜெயின்னு சொல்லியிருக்காங்களா என்ன சொல்லியிருக்காங்க இப்போ இதே காங்கிரஸ் இதாக இருக்கணும் எங்கேயாவது இந்தியா ஜெயின்னு சொல்லியிருக்காங்களா எங்கே போகிற பாரத் மாதா கி ஜெய் அப்படிதான் இப்போது வந்தே மாதரம் நம்மளுடைய தேசிய கீதை வந்தே மாதத்தை வந்து இந்தியா இருக்கா பாரதம் இருக்கா வந்தே மாதத்தை இதில் அப்போ அதாவது வந்தே மாதரம் வந்து இன்றைக்கோ நேற்றுக்கோ எதுனது கிடையாது ரவீந்திரநாத் டாகூர் அப்போ எது அங்கே இருக்கிற பேரை வந்து இப்போ சில பேருக்கு பெரிய பேர் இப்போ நம்மளே சொல்கிறோம் இப்போ யாருக்கோ ஒருத்தர் பேர் இருக்கும்
அவங்க பேரில் வந்து இனிஷியல் ஸ்கூலுக்கே போனால் அவங்க இனிஷியல் வச்சே பேசுவாங்க, முழு பேர் சொல்லியிருக்க மாட்டாங்க. அதுக்கு நான் இனிஷியல் தான் அவங்க பேருன்னு சொல்ல முடியுமா? நம்ம இத்தனை நாளாக நம்ம வந்து சில பேர் இந்தியான்னு எங்கே எங்கே போனாலும் வெளிநாட்டில் எங்கே போனாலுமே இந்துஸ்தானி பாரதி பாரதியாக தான் சொல்லுவாங்களே தவிர ஏ பாரத் சே ஆக ஏ ஹஸ் கம் ஃப்ரம் பாரத் அப்படி தான் சொல்லுவாங்களே தவிர எங்கேயுமே நமக்கு இது புதுசாக இது ஒன்றும் நம்ம புதுசாக படிக்கிறோம் அதான் நமக்கு புதுசாக தெரிகிறது அளவு தான். அறநிலைத்துறையில் இருக்கக்கூடிய பணத்தை வச்சு அறநிலைத்துறை கோசரம் கோவில் சார்ந்த விஷயத்துக்கு பண்ணா இப்போ ஒரு கோவில் இருக்கு, ஒரு பெரிய கோவில் இருக்குன்னா கோவில்லேருந்து ஒரு ஃபண்டை வச்சு பக்தர்களுக்கு நம்ம பண்ணினால் வரக்கூடிய பக்தருக்குப்பா கொஞ்சம் ஃபெசிலிட்டி பண்ணுப்பா, அந்த கோவில் பணத்தை வச்சு தண்ணி கொடு, அவனுக்கு இதை கொடு, சாப்பாட்டுக்கு உணவுக்கு பண்ணால் அது கோவிலில் வரக்கூடிய ஃபண்ட்ஸ் பண்ணக்கூடிய இதில். பட் அதே ஃபண்ட்ஸை ஓன் யூஸ் பண்ணினால்தான் தப்பு. சொந்தத்துக்கோ எனக்கு அவங்க வீட்டில் அவங்க வீட்டுக்கோசம் யூஸ் பண்ணால் தப்பு. பட் ஆஸ் பர் இது கோவில் கோசம் கோவில் சொத்தை கோவிலுக்கு உபயோகப்படுத்தினால் அது தப்புன்னு நம்ம இது பண்ண முடியாது. இந்தியாவோட பேர் வந்து பாரதங்கிற மாற்றத்துக்கான நடவடிக்கைகளாக இருக்கு. சிஎம் தமிழ்நாடு சம்மந்தம் விட்டுருக்காரு, அது என்னன்னாக்கா சுவாமி இல்லை இல்லை தவிர வேறு இது இல்லை, பேர் பேர் மாற்றம் தவிர வேறு எதுவும் இல்லை சுவாமி. அரசியல் வேண்டாம், பட் ஆனாலும் ஒன்று தெரிஞ்சு வச்சுக்கோங்கன்னு, நமக்கு ஒரு சரீரம், ஒரு மனுஷனுக்கு ஒரு சரீரம், ரெண்டு கண்ணு ரெண்டு காது ரெண்டு கை எல்லாமே இருக்குது, ரெண்டு இருக்கு. எனக்கு எதுக்குப்பா எனக்கு ஒரு ஒரு கையை நான் வெட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போக முடியுமா? நம்ம ஒரு நாடு, ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய சின்ன 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 இது இருக்குது, அதுக்கு எனக்கு கொஞ்சம் கொண்டு கண்ணில் புண்ணு வந்ததுன்னு சொல்லிட்டு கண்ணை வெட்ட முடியாது, கண்ணை எடுக்க முடியாது. அந்த மாதிரி இவங்க ஏதோ ஒன்று சும்மா எனக்கு அது முடியாது இது முடியாதுன்னு சொன்னால் இல்லை அதுக்கோசரம் இப்போ சில பேர் சொன்னாங்க மாநிலமாக வேறு நாடாக பிரித்து கொடுந்தாங்க, அது மாதிரிலாம் பிரிக்கவும் முடியாது. அந்த மாதிரி இவர் சொல்லக்கூடிய இது எங்கேயுமே எடுபடாது. சரி சனாதனம் தட் இஸ் சனாதனம் இஸ் ஓல்டு பயஷ் பயஷ் என்ன இருக்குது நடைமுறை நடைமுறை என்ன இருக்குது அதுதான் இது. அதில் வந்து எந்த ஒரு சனாதனத்துலேயுமே உங்களுக்கு வந்து ஜாதி குறிப்பிட்டவே இல்லை, ஜாதியை பற்றி சனாதனத்துலேயோ இதுலேயோ எங்கேயுமே இல்லை. இதை வந்து சனாதனத்தையும் ஜாதியாக கொண்டுவரக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லை, இதை ஜாதியை மாற்றக்கூடிய இதுவும் இல்லை. ஏன்னா சனாதன தர்மத்தை பற்றி பரிபூர்ணமாக இவங்க படிச்சுட்டு சனாதன தர்மத்தில் என்ன இருக்குது, சனாதனம் எப்படி இருக்குது, அதோட இது என்ன அப்படி தெரிஞ்சுட்டு இவங்க அதை பற்றி ஆர்குமெண்ட்ஸுக்கோ காமெண்ட்ஸுக்கோ வந்தால் நம்ம அதுக்கு தயாராக போகலாம். சும்மா ஒன்றுமே தெரியாமல் இப்போ வந்து யாரோ ரோட்டில் போகிறோம் சும்மா சின்ன கல்லை தூக்கி ஏதோ விளையாட்டுக்கு விளையாடிட்டு கல்லை தூக்கி அடிச்சுட்டு அதை எனக்கு அடிச்சுடுத்துன்னு சொல்லிட்டு நம்ம அதை சண்டை போட்டு உட்காரத்தில் பிரயோஜனம் இல்லை. பார்க்க பண்ணு இப்போ நம்ம சொல்கிறோம் ஜெயின் புத்திசம் அதே மாதிரி இந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா வீர சைவ மதங்கள் இதெல்லாமே வெளியில் இருக்குது, வேறு வேறு இது இருக்கணுமே எல்லாமே எங்கேருந்து வந்தது அது இப்போ தான் எல்லாமே இதை நம்ம இதுலேருந்து நம்ம போட்ட செடி இதில் சனாதன தர்மத்துலேருந்து பிரிஞ்சு வந்தது தான் எல்லாமே. சனாதன தர்மம் தான் பேஸ், அந்த பேஸ்லேருந்து வந்தது தான் அந்த ஒன்று ஒன்று ஒன்றுனா அந்த வந்து இப்போ ஜெயினாக இருக்கட்டும் புத்திசமாக இருக்கட்டும் இதாக இருக்கட்டும் எல்லாமே பார்சி இதெல்லாமே நம்ம சனாதன தர்மத்துலேருந்து ஒன்றுக்கு ஒன்று ஒன்று பிரித்து வந்தது தான் அதை தவிர வேறு எதுவும் அது இது இது கிடையாது. எஸ் சார் இப்போ வந்து பேசி வந்து ஒன்று இப்போ வந்து ஜெயின் மகாவீர் வந்து எந்த காலத்தில் வந்து அவர் ஜெயின் உடைய மதம் தரிசி ஜெயினுடைய வழிபாடு ஜெயின் கூட மதம் மதம் கூட அது ஒரு வழிபாடு ஜெயினிசம் ஒரு வழிபாடு அந்த வழிபாடு வந்து டேட் இருக்குது. அதே மாதிரி புத்திசம் கௌதம புத்தர் எப்போ வந்தார் எப்போ பண்ணினார் எப்போ அந்த இதை இது பண்ணாங்கிறதும் டேட்ஸ் இருக்குது. பட் வேற இந்துவிசம் இல்லை இந்து கலாச்சாரங்கள் அது வந்து இப்போ தான் மகாபாரத காலத்தில் அஞ்சாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து இருக்கக்கூடிய நம்மளுடைய தர்மமும் கலாச்சாரமும் அப்போலேருந்து வந்து வழிபாடுறது மாற்றங்கள் தான் வந்திருக்கே தவிர அது மாறலை. நீங்கள் அஞ்சாயிரம் சரி நீங்கள் இது பாருங்கள் இப்போ வந்து நீங்கள் எங்கேருந்து எங்கேருந்து போய் பாருங்கள் சரி இப்போ அஞ்சாயிரத்து அஞ்சாயிரம் வருஷத்துக்கு மேலே தான் இருக்கும் எல்லாமே. இப்போ எனக்கு துவாரக்காவில் போய் இதை பாருங்கள்
டேட்ஸை சொல்ல முடியல. அப்போ வந்து அப்போ கட்டணம் இல்லை சொல்ல முடியும். இப்போ வந்து பெரிய சில்பிகள் இருக்குது, பெரிய இது இருக்குது. பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கட்டின இப்போ துவாரகா, இந்த இது பிருந்தாவன், இங்கெல்லாம் ஒரு பெரிய பழைய கட்டணங்கள் இருக்குது. அதான் பல ஆயிரம் வருஷங்கள், நூறு வருஷங்கள், பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி டேட்டு கூட சொல்ல முடியாத நல்ல மேலே இருக்குது. அப்போ டேட் சொல்ல முடியாது, இது கட்டவே இல்லை, இது இப்போ எடுத்துன்னு வச்சது லாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் சொல்ல முடியுமா? அந்த மாதிரி நம்மளுடைய சனாதன தர்மம் இன்னைக்கு நேற்று பல ஆயிரம் வருஷமாக இருக்கக்கூடிய இது. சரி, இப்போ வந்து பல விஷயத்தில் மாற்றங்கள், சரி, டெய்லி மாற்றங்கள் அங்கங்கே வந்துட்டே இருக்கும். இப்போ அந்த மாதிரி மாற்றங்களை இப்போ நாமளே பார்க்குறோம். இப்போ நமக்கு இதே நம்ம மீடியாவோ இதாக இருக்கட்டும், ஒரு பத்து வருஷத்துக்கு கீழே நம்ம பார்த்தா வெறும் ஒரு ஒரு ப்ரெஸ், ஒரு பேப்பர் ரிப்போர்ட்டர்ஸ் வருவாங்க. இந்த டிவி மீடியாஸ் எதுவுமே கிடையாது. பேப்பர் போட அங்கே ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்னு பண்ணிடுவோம். ஹே, பத்து வருஷத்துக்கே வெறும் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் தான் பண்ணிடுவோம்ப்பா. இப்போ மீடியா வருது, அப்போது இதுதான் பெருசு, அது இல்லவே இல்லை, மீடியாவே இல்லை நம்ம சொல்ல முடியுமா? ப்ரெஸ்ஸே இல்லைன்னு சொல்ல முடியுமா? ப்ரெஸ் எல்லாருமே அங்கேயே ப்ரெஸ் மீடியான்னு சொல்லுவோம். இப்போ எதாவது எந்த ஒரு மீடியா ப்ரெஸ் மீடியா போம். அப்போ ப்ரெஸ் மீடியான்னா என்ன? அப்போ வந்து இன்றைக்கி நமக்கெல்லாம் ஆன்லைனில் இருக்கப்பா, நம்ம நெட்டில் இருக்கப்பா, அப்போ அது இல்லவே இல்லை அப்படின்னு சொல்ல முடியுமா? ஆனாலும் எத்தனையே ஆனாலும் எத்தனை வருஷம் பேப்பர்ஸ் ஆனாலும் நம்ம ப்ரெஸ் மீடியாவில் நம்ம எடுப்போம். இப்போ இன்னிதெல்லாம் என்ன இருக்குது, இந்த ஈசல் மாதிரி நம்ம ஒரு 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 வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு நமக்கு ரெக்கார்ட்ஸ் இருக்கும். அப்போ நம்மளே எடுத்துகிட்டு வேறு வேறு மாற்றிகிட்டே போயிருப்போம். சனாதன தர்மம் அந்த மாதிரி பழைய காலத்தில் அது அப்படியே இருக்கும். இது வந்து இப்போ வரக்கூடிய சில இதெல்லாமே ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு கொஞ்சம் நாளைக்கு எல்லாமே இதெல்லாம் மறுபடியும் மாயமாயிடும். அகெயின் சைக்கிள் எல்லாருக்குமே முடிஞ்சிடும்.